ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். நீங்கள் எப்போவுமே உங்களோட வீட்டில் நல்ல செல்வ செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா வீட்டில் இருக்க எல்லாருமே யார் வேணாலும் பண்ணலாம். ஒரு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸில் வந்து தண்ணி பிடிச்சிட்டு அந்த தண்ணியில் ஒரு வெள்ளி காயினை இல்லைன்னா தங்க காயின் எது அவைலபிளாக இருக்கோ, ஒரு சின்ன பீஸ் இருந்தாலும் போதும், ஒரு கால் கிராம் இருந்தாலும் போதும், அதை வந்து அந்த தண்ணியில் போட்டுட்டு காலையில் எந்திரிச்சு அந்த தண்ணியை வந்து அந்த காயினை வந்து எடுத்து பத்திரமா வெளியே வச்சுட்டு அப்புறமா அந்த தண்ணியில் கொஞ்சோண்டு தேன் கலந்து நீங்கள் டெய்லியும் குடிச்சிட்டே வாங்க. குடிக்கிறப்போ உங்களோட இன்டென்ஷன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் உங்களுக்கு நல்ல பண வரவே ஏற்படுது. நிறைய மணி அட்ராக்ஷன்ஸ் பண்ணுறீங்க. வீட்டில் வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து வாங்கணும், பொருள் வாங்குறப்போ அந்த பண தேவை வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அவைலபிள் ஆகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி இன்டென்ஷன் வச்சுட்டு அந்த தண்ணியை டெய்லியும் குடிச்சிட்டே வாங்க. அந்த இடத்துல 100% பண வரவு ஏற்படும், கூடிய சீக்கிரத்தில் பார்ப்பீங்க. தேங்க்யூ. ஜோதிட ரகசியங்கள் நேர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். எப்போவுமே வந்து லக்ஷ்மி படத்தை வச்சு வழிபாடு பண்ணுங்க, பண வரவுக்கு ரொம்ப நல்ல சிறப்பாக நமக்கு பிளஸ்ஸிங்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா எந்த விதமான லக்ஷ்மி படம் வச்சா நமக்கு வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்ற பொதுவான கேள்வி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ எப்போவுமே லக்ஷ்மி படம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா லக்ஷ்மி வந்து செந்தாமரை மலரில் உட்காந்துருக்க மாதிரி படம் வந்து வாங்கி வைங்க. இதில் இன்னும் ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னா லக்ஷ்மி வந்து கிரீன் கலரில், பச்சை கலரில் பட்டு உடுத்தி அந்த மாதிரி பச்சை கலர் ட்ரெஸ்ல வந்து லக்ஷ்மி இருப்பாங்க, கீழே வந்து செந்தாமரை மலர் இருக்கும். இந்த மாதிரி படம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப 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 லக்கு ஃபர்ஸ்ட். ஸோ இப்படி கிடைச்சதுன்னா நீங்க கண்டிப்பா இதை வச்சு நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வழிபாடு பண்ணிட்டே வாங்க. உங்களோட வீட்டில் வச்சு அருமையான பிளெஸிங்ஸ் வந்து இவங்க கிட்ட வந்து நமக்கு கிடைக்கும். பண தேவைகளில் தான் மெயினான பிளெஸிங்ஸ் வந்து இவங்க கொடுப்பாங்க. ஸோ இதை நீங்க டே டு டே லைஃப்ல இதை பண்ணீங்கனாலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தேங்க்யூ. ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். இப்போ வந்து நம்ம துர்கைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு விளக்கேற்றுவோம். ஸோ துர்கைக்கு நார்மலாக எப்போ விளக்கேற்றுவோன்னா ராகு காலம் பார்த்து வந்து விளக்கேற்றுவோம். அது ரொம்ப சிறப்பான விஷயம், நமக்கு எல்லா சகல பிரச்சனைகள்லேருந்து நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். பட்டு இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ராகு காலம் இருக்குல்ல, அந்த ராகு காலம் இப்போ 1.5-3 ராகு காலம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் அரை மணி நேரம் ராகு காலத்துல வர லாஸ்ட் அரை மணி நேரத்தை வந்து அமிர்த கடிகை அப்படின்ற ஒரு நேரமா நம்ம சொல்றோம். அந்த அமிர்த கடிகை லாஸ்ட் அரை மணி நேரம் ராகு காலத்துல வந்து நீங்க விளக்கு ஏத்துறீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நமக்கு ஏற்படும். அது ராகு காலமே வந்து இப்போ அந்த டேட் கேலண்டர்ல போட்டிருக்கிறதுல இருந்து நீங்க பஞ்சாகத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் லைட்டா வேரி ஆகும் டைமிங். அந்த டைமிங்கை பார்த்துட்டு அதுல லாஸ்ட் அரை மணி நேரம் வந்து நீங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அவ்வளோ சிறப்பான விஷயங்கள் லைஃப்ல ஏற்படும். தேங்க்யூ.